அனைவருக்கும் வினோத் தர்மயுகியின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை இல்லை உலகில் ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைத்தொழில் பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னக்கா, எனக்கு பயன் தருது, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பயன் தரும் அப்படின்னு நம்புகிறேன். எதற்கு இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து உங்களுக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது, ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வேலை வேணும், உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் நல்ல வருமானத்தோட உங்கள் குழந்தைய வாழ வைக்கணும் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக்குங்க. எனக்கு இந்த விசிறுவலை வந்து கடந்த ஒரு 6-7 வருடங்களாக இந்த விசிறுவலை பயிற்சி கற்றுக்கிட்டேன். இதை பற்றியான நுணுக்கங்களையும் லேர்ன் பண்ணேன். ஸோ இதோடய ஹிஸ்ட்ரி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடர்ச்சியாக இதோடைய வீடியோ பாருங்கள். கேஷ்நெட் 1, கேஷ்நெட் 2 அப்படின்னு நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதோடய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னாக்கா, இதன் பெயர் வந்து தமிழில் விசிறு வலை, இங்கிலீஷில் வந்து கேஷ்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வலையை வந்து எப்படி வடிவமைச்சாங்க, இது மூதாதையர்கள் வந்து பயன்படுத்தினாங்களா என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேஷ்நெட் வந்து வச்சுருக்காங்க ஒரு ஃபேமிலியில் அப்படின்னாக்கா, அவங்க குடும்பத்துக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா அல்லது 300 ரூபா அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒன்று, யாருடைய தெய்வம் இல்லாமல். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்று உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று போய் நீங்கள் இந்த விசிறுவலையை பயன்படுத்தினீங்கன்னா மீன் கிடைக்கும். மீனை வச்சு உங்களுடைய குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி யோகா வந்து கவர்மெண்ட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு வந்து வருமானம் தட்டுப்படாச்சு. ஸோ இதை வச்சு நானும் வருமானத்தை ஈட்டுறேன். ஒரே வேலையை நீங்கள் செய்து வந்து அதில் பலன் தரல அப்படின்னாக்கா, அது மாதிரி நிறைய கற்று வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு நாள் பயன் தரும். ஸோ இப்போ இந்த வலை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி வடிவமைச்சிருக்காங்க, இதோடைய ஹிஸ்ட்ரி. இது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பயன்படுத்துறது, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இதை எடுத்துன்னு போயிட்டு மீன் பிடிப்பாங்க. ஒன்று, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் குட்டைகள்லாம் மீன் இருக்கும். இப்போ சமீபமாக மீன் வந்து வரத்து இருக்குது ஆறுத்துலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மீன் பிடிச்சாலும் தண்ணி மீன் இல்லைனாலும் மீன் குஞ்சுங்கள் கிடைச்சுன்னா நீங்களும் நீர்நிலையில் விட்டீங்க அப்படின்னாக்கா அது அடுத்து வரும் சங்கதிகளுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ மீன் வரத்தும் அதிகமாக இருக்கும் ஆற்றில், மீன் உங்களுக்கு வருமானத்தும் கொடுக்கும், இயற்கையும் நம்ம அழகாக பாதுகாக்கலாம். ஸோ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 5 அல்லது 6 ஃபீட், அதாவது 6 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் இந்த வலையை வடிவமைக்கலாம். அதாவது நார்த் சைடு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இதை வந்து பின்னுறாங்க. இதோட வலையோடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குறைஞ்சது ஒரு புதுவையில் குறைஞ்சது ஒரு 4000 வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் போகிற வரைக்கும் விலைகள் கூட ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய மாடல்ஸில் வந்து இந்த கேஷ்நெட்டை வடிவமைப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய படிப்பு, நம்ம கணிதத்தை படிச்சிருப்போம், கணக்கில் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் அப்படின்ற கணக்கு பிரகாரம் இந்த வலை செய்யப்படுறது. அதனால் கணக்கும் நம்ம வந்து கற்றுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த வலை கற்றுத்தரும் பொழுதே நம்ம கணக்கையும் சேர்த்து கற்றுத்தரலாம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்க்குறதுக்கும் இது ஒரு எஜுகேஷனலையும் இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது, சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ்லேருந்து பெரிய ஹோல்ஸ் வரைக்கும் வலையை நம்ம மாற்றி செய்யலாம். ஏன்னா அந்தந்த சைஸ் மீனுக்காக நம்ம வலையை பிரத்யேகமாக தயாரிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு 2 or 3 டைப்ஸ் கேஷ்நெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணது தான் இந்த வலை எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க்கில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. கைத்தொழிலில் இந்த கிராஃப்ட் ஒர்க்கும் நமக்கு வந்து பயன் தரக்கூடியது. ஸோ இந்த கேஷ்நெட்டு எத்தனை லேயர் அப்படின்னாக்கா ஒரு 6 லேயராக நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து வட்டமாக விழும். இப்போ நம்ம ரேடியஸ் பார்த்துருப்போம், மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு மையப்புள்ளியை, அதை போல் மையப்புள்ளியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் வந்து கரெக்டாக வட்டமாக, இதுதான் வந்து மேலே வந்து இந்த வட்டமாக இருக்கிறது. இது வந்து நம்ம விசிறும் பொழுது மீனவர்கள் இதை வாட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாட்டும் பொழுது இது மட்டும் சென்ட்ரல் இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே அழகாக விரிந்து சீடி போல். அதனால தான் இதுக்கு கேஸ்ட் நெட் அப்படின்னு பேர் இருக்குது இங்கிலீஷில், கேஷ் நெட் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 லேயர்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இதுக்குள்ளே வந்து நிறைய கயிறு வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா சூளம் போல் லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சூளம் போல் லிங்க் பண்ணியிருக்கும். சூளம் போல் லிங்க் பண்ணி மூணு கயிறில் லிங்க் பண்ணி ஒரு கயிறாக வந்து அந்த கார் அந்த ஃபஸ்ட்டு எண்டு டாப் எண்டுக்கு வந்து போயிடும். ஸோ அதை நம்ம உள்ளே இழுக்கும்போது தான் இந்த வலை வந்து அழகாக பெண்டாகி உள்ள மீன்கள் வந்து தப்பிக்காத அளவுக்கு நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் கேஷ் நட்டை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா, இதை நான் எப்படி பின்னுறது அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து உடனே பின்ன முடியாது, ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஏன்னா இதே ஒர்க்காக இருக்கிறவங்க இதை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்மளாம் வந்து பார்ட் டைம் மாதிரி ஒரு என்டர்டைமுக்கு ப்ளஸ் வந்து ஒரு மைண்ட் ரிலீவுக்கு நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால நம்ம வந்து குறைஞ்சபட்சம் வலையை பின்ன மாட்டோம். ஸோ வலை வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து பயிற்சி எப்படி இதை வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை, எப்படி நம்ம வாட்டினோம்னா விசிறினோம்னா வட்டமாக விழுவோம் அப்படின்றதுக்கும் பயிற்சி இருக்குது. ஸோ பயிற்சி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீர் வரத்து இருக்கும்போதோ இல்லை வேறு எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நியர்பையில் நாங்கள் வந்து இதை டீச் பண்ணுவோம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சது அப்படின்னாக்கா கேஷ் நட்டையும் நீங்கள் கற்றுக்கலாம். யோகா கூட உங்கள் ஹெல்த்தும் ஃபிட்டாக இருக்கும், உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்து மீன்களை பயன்படுத்திக்கலாம். இந்த கேஷ்நெட்டோடைய விலை வந்து அதிகமாக இருக்குது, இதை பின்னியும் நீங்கள் ஒரு தொழிலாகவும் நீங்கள் செய்யலாம். கேட்கலாம் நிறைய பேர் எங்கே சார் ஆற்றுல மீன் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மீன் இல்லைனாலும் நம்ம தான் உருவாக்கணும், நம்மளே கொஞ்சம் எங்கே கிடைக்குதோ எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுலாம் விட்டோம் அப்படின்னாக்கா அது வளர்ச்சி அடையும், ஃப்யூச்சரில் அது மாற்றம் கிடைக்கும். கடல்லையும் நீங்கள் போயிட்டு நியர்பை கடல் ஓரங்களில் விசிறலாம் வலைய. ஸோ உங்களுக்கு மைண்டு வந்து ரிலீவாக இருக்கும். ஏன்னா என்றைக்கும் ஒரு தொழில் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த வலையை பற்றியான முழு ஹிஸ்ட்ரியே. நம்மளுடைய மூதாதையர்கள் உருவாக்கினது நிறைய கணக்கு கணிதங்கள் இதில் அளவிடப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு ஏற்றாற் போல தான் இந்த வலையை நீங்கள் செய்ய முடியும். ஒரு வலை இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் செம்மையாக கொண்டு போகலாம். அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் ஏரி குளம் குட்டைகள்லாம் மீன் விட்டு வளர்த்து வாழ்வாதாரத்தெலாம் சரியாக அழகாக வச்சுருந்தாங்க. இயற்கையெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு நீரே இல்லாமல் சூழ்நிலை, மணல் வாரிட்டதுனால நீரே இல்லாமல் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமாவது இளைஞர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நீர்நிலையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ஒத்துழைப்பு தரணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கினா தீய பழக்க வழக்கங்களுக்கு போகாமல் அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய குடும்பங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன் தரும். வரும் இளைஞர்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக நான் இதில் சொல்கிறேன். கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்கள் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒர்க்கை அவங்க பார்ப்பாங்க, புது புது ஒர்க்கை லேர்ன் பண்ணுவாங்க. வாழ்க யோகம் வீடியோ பாருங்கள், வாழை எப்படி பின்னுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன்.